guys, welcome back to my channel. Montessori system use பண்ணி நான் வந்து என் பேபிக்கு வந்து ஹோம் ஸ்கூலிங் பண்றேன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு vlogல சொல்லிருந்தேன். சோ அத பத்தி நிறைய பேர் ஷேர் பண்ண சொல்லிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோவை நான் செப்பரேட்டா ஷேர் பண்றேன். இத நான் vlogல எதையாவது இன்क्लूड பண்ணலாம், DIML மாதிரி இன்क्लूड பண்ணி ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் என்னால எதுலயுமே அத கனெக்ட் பண்ண முடியல. அதனால தான் இந்த வீடியோவை வந்து தனியாவே போஸ்ட் பண்றேன். சோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு மறக்காம ஃபுல்லா பாத்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சோ தட் நான் ஃபர்தரா ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைச்சா நீங்க அதையும் சொல்லுங்க. மாண்டசாரி சிஸ்டம் பத்தி நான் ரொம்ப இன்டெப்தாலாம் கதை சொல்ல போறது கிடையாது. அத பத்தி சொன்னேன்னா எல்லாருக்குமே ரொம்ப போர் அடிச்சிடும். சோ அவங்களோட பேஸ் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு கோர் பாயிண்ட் வந்து சைல்ட் லெட் லேர்னிங்னு சொல்லுவாங்க. சோ அத வந்து என் லைஃப் ஸ்டைல்ல என் பையனுக்கு நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன், என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுக்குறேங்கிறத உங்க கூட இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். உங்க வீட்ல 2 to 2.5 இயர்ஸ் ஓல்ட் பேபிஸ் இருக்காங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாருக்காவது இந்த மாதிரி ஸ்டேஜ்ல பேபிஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நான் கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே என் பையனுக்கு இப்ப 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. சோ 2 to 2.5 இயர்ஸ் ஓல்ட் இருக்கிற பேபிஸ்க்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்பவே சூப்பரா ஒர்க் ஆகும். சோ வித் நோ டிலே லெட்ஸ் பிகின். இந்த மெத்தட் வந்து மரியா மோண்டசரின்ற ஒரு இட்டாலியன் தான் டெவலப் பண்ணாங்க. இது ஒரு புது மெத்தட்லாம் கிடையாது, ஆல்மோஸ்ட் 100 இயர்ஸ்க்கு மேலே இதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஆல் ஓவர் த வேர்ல்ட். நம்ம ஊரில் கூட கொஞ்சம் மெட்ரோ சிட்டிஸ்லலாம் நிறைய இருக்குது இந்த ஸ்கூல்ஸ். பட் Tier 2, Tier 3 சிட்டிஸ்லலாம் இன்னும் அந்தளவுக்கு ஸ்கூல்ஸ் வரலை. நான் இந்த மெத்தட் சூஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்களோட அப்ரோச், சைல்டு லெட் லேர்னிங்னு சொல்லுவாங்க, சைல்டு சென்டர்ட் எஜுகேஷனல் அப்ரோச் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு குழந்தைய பேஸ் பண்ணி தான் இந்த எஜுகேஷனல் சிஸ்டமே வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்வென்ஷனல் மெத்தடாக இருக்காது. ஒரு செட் ஆஃப் புக்ஸை கொடுத்து 1 இயர் ஃபுல்லாக அதை படித்து இயர் எண்டில் எக்ஸாம் கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் ஆகிற அந்த கன்வென்ஷனல் மெத்தட் இல்லாமல் ஜென்ரலாக ஒரு குழந்தைய பேஸ் பண்ணி அந்த குழந்தையோட ஃபிசிக்கல் அண்ட் எமோஷ்னல் டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்களோட சோஷியல் பிஹேவியரை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் அவங்களோட கக்னிட்டிவ் எபிலிட்டிஸையும் ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ ஒரு மாண்டசரி டீச்சரை வந்து அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்கிற நம்ம ஊரில் இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த எஜுகேஷனல் சிஸ்டம் வந்து வேர்ல்டு வைட் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறது இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு குழந்தையோட இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பிஹேவியர், எப்போ அழுக வரும், எப்போ சிரிப்பாங்க, எப்போ சந்தோஷமாக இருப்பாங்க, எப்போ கோவப்படுவாங்க, இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பிஹேவியர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அவங்களோட டேலண்ட்ஸ் அண்ட் அவங்களோட எபிலிட்டிஸ், ஒரு குழந்தையால் எந்த அளவுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுங்கிறதெல்லாம் இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு குழந்தையை பற்றியும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெயின்ட் மாண்டசரி டீச்சருக்கு டைம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா ஒரு 50-60 ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு சின்ன குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரென்த் அங்கே கம்மியாக இருக்கும்போது ஸ்பெஷல் அட்டென்ஷன் நமக்கு நிறைய கிடைக்கும். அண்ட் ஃப்ரீடம் விதின் லிமிட்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷன் கிட்ஸ் எல்லாமே வந்து கேட்ஜெட்ஸ் மொபைல்லாம் இல்லாமல் இருக்கிறதே கிடையாது. ஸோ டாய்ஸ்லே வந்து லேப்டாப் மாதிரி மொபைல் ஃபோன் மாதிரி டாய்ஸ் தான் பேரண்ட்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி டாய்ஸ்க்கு பதிலாக உடன் டாய்ஸ், இந்த மாதிரி எஜுகேஷ்னல் டாய்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு ஊட்டி விடும்போது மொபைல் ஃபோனோ இல்லை டிவியோ போட்டு விட்டுட்டு அதை ஒரு இடத்துல குழந்தைய உட்கார வச்சு அதை பார்க்க வச்சு நான் சாப்பாடு இது வரைக்கும் அவனுக்கு ஊட்டினதே கிடையாது. 2 இயர்ஸில் ஒரு நாள் கூட நான் அந்த மாதிரி செஞ்சதே கிடையாது. நான் அதை சொல்லும்போதே நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நான் ஹாஸ்பிட்டலுக்கு வேக்சினேஷனுக்கு விசிட் பண்ணும்போதெல்லாம் பார்ப்பேன், குழந்தைக்கு வந்து எல்லா குழந்தைங்களுக்கு கையிலையுமே மொபைல் இருக்கும், எல்லா குழந்தைங்களுமே வந்து அப்படியே குனிஞ்சு கழுத்து குனிஞ்சு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த குழந்தைங்க மேலே எந்த தப்புமே சொல்ல முடியாது, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அங்கே அந்த பேரண்ட்ஸ் மேலே தான் மிஸ்டேக், அந்த பேரண்டிங்கில் தான் தப்பு பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஜெனரேஷனில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்க முடியாது, அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் வேணும் டெஃபினட்டாக. அப்படி இல்லைன்னா அந்த க்யூரியாசிட்டியே வந்து நமக்கு தெரியாமல் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அவங்களுக்கு அதுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்போஷரும் இருக்கணும், அட் த சேம் டைம் அந்த எக்ஸ்போஷர் வந்து ஓவராக ஆகி அதுக்கு அவங்க அடிக்ட் ஆகாமலும் இருக்கணும். ஸோ அந்த லிமிட் இருக்குல்ல, நம்ம கொடுக்குற அந்த ஃப்ரீடம் வந்து ஒரு லிமிட் செட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம கைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த சிஸ்டமோட ப்ரோஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் கான்ஸும் இருக்குது அட் த சேம் டைம். ஸ்கூல்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஒரு கிளாஸ் ரூமில் வந்து 3 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க ஒரு கிளாஸ் ரூமில் இருக்காங்க. ஸோ 3 வயசு குழந்தையால் செய்கிறது வந்து 6 வயசு குழந்தை குயிக்காக பண்ணிவிடும். ஸோ இந்த 3 வயசு குழந்தை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் ரிசர்ச் பண்ணாமல் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் எனக்கு இதை பற்றி பெருசாக ஐடியா இல்லை.
அண்ட் இப்போதைக்கு ஸ்கூல் ஜாயின் பண்ண போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் 1.5 இயர்ஸ் வரைக்கும் நான் ஸ்கூல் ஜாயின் பண்ண போகிறது இல்லை, நான் ஹோம் ஸ்கூலிங் தான் பண்ண போகிறேன். ஸோ ஹோம் ஸ்கூலிங்னு வரும்போது நான் பர்சனலாக தானே அவனை ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். விவான் வந்து லஞ்சுக்கு அப்புறமா தூங்க மாட்டாங்க. ஸோ 2 to 5 நாங்கள் இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எங்கள் ரூமில் வந்து ஒரு சின்ன டிவி யூனிட் இருக்கும், அதுலேயே ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப்ஸ் இருக்கும்ல, அதில் தான் நான் அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரக் வச்சுருக்கேன். இது வந்து விவான் யாரோட கைடன்ஸுமே இல்லாமல் தனியாகவே எல்லா பார்ட்ஸையும் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு கரெக்டாக திரும்ப அசம்பிள் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நேச்சுரலாகவே அவங்களுக்கு நல்லா வரும் இந்த மெக்கானிக் வேலைலாம், பிகாஸ் இட் ரன்ஸ் இன் ஹிஸ் பிளட்னு சொல்லலாம். ஏன்னா என் ஹஸ்பண்ட், என் மாமான்னு எல்லாருமே மெக்கானிக் தான், அதனால அவருக்கு அந்த வேலைலாம் நேச்சுரலாகவே வருது. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இந்த மெக்கானிக் வேலைலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டோட செய்வாங்க. இந்த மெக்கானிக் வேலை அண்ட் இந்த எலக்ட்ரிக்கல் ஒயரிங் வேலை, இந்த ரெண்டு வேலையுமே அவங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாக வரும். அதனால் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற டாய்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து கேதர் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பேன். இப்போதைக்கு இந்த ட்ரக் மட்டும் தான் வச்சுருக்கோம். இந்த 2 இயர்ஸில் நான் விவான் கிட்ட அப்சர்வ் பண்ண வரைக்கும் உங்களுக்கு இந்த கழட்டி மாற்ற வேலை, இந்த மெக்கானிக் ஒர்க் ஜென்ரலாக வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு செய்கிறாங்க. ஸோ அதை என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ட்ரக்கை வந்து இந்த ஆக்டிவிட்டியில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் புக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளாஷ் கார்ட்ஸ், இது வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஹாப்பிங், ஸ்கிப்பிங், ஜம்பிங் இந்த மாதிரி இருக்கிற ஆக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கிற ஃப்ளாஷ் கார்ட் செட்டு. பட் நான் ஃப்ளாஷ் கார்ட்ஸ்க்கு வந்து டெட் அகெயின்ஸ்ட், எனக்கு அது பிடிக்காது, நான் அதை என்கரேஜ் பண்ண மாட்டேன். அது டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த கார்டு காட்டினா அந்த குழந்தை அதில் என்ன இருக்கோ அதை வந்து செஞ்சு காட்டணும்னா அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து நான் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன். ஸோ இதை வந்து நான் அப்படி யூஸ் பண்ண மாட்டேன். அப்படியே வந்து 2-3 கார்ட்ஸை வந்து தரையில் அப்படியே லே பண்ணிடுவேன். தரையில் வச்சுட்டு குழந்தைய வந்து ஏதாவது ஒரு கார்டு பிக் பண்ண சொல்லுவேன். ஸோ அது வந்து ஒரு ஒரு கார்டும் ஒரு ஒரு கலரில் இருக்கும். ஸோ அந்த கலர் நான் சொல்லி கொடுப்பேன். அண்ட் அதில் வந்து ஒரு பிக்சர் இருக்கும், அவர் பிக் பண்ணுற கார்டோட கலர் அண்ட் அந்த கார்டில் இருக்க வேர்டுக்கான மீனிங், ஆக்ஷன் எல்லாமே நான் பண்ணி காட்டி அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அண்ட் அதோடு இல்லாமல் இந்த ஒரு ஒரு கார்டில் இருக்க வேர்டோட ப்ரொனன்சியேஷனும் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் நான் இப்படி தான் யூஸ் பண்ணுறேன். 2 வயசு குழந்தைக்கு இவ்வளோ டீட்டெயிலாக இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமா, இதெல்லாம் ரொம்ப டூ மச்னு சில பேருக்கு தோணலாம். பட் என்னோட பையனோட கெப்பாசிட்டி எனக்கு தெரியும், இது வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மி தான். நெக்ஸ்ட் போர்ட் புக்ஸ், இது வந்து நான் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அனிமல்ஸ்லாம் வந்து தனித்தனியாக கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஆல் இன் ஒன் போர்ட் புக்னு ஒரு புக் கிடச்சிது. அது வந்து ஸ்பைடர் புக்ஸ் அப்படின்ற பிராண்டோடது. நான் தஞ்சாவூரில் ஓரியன்டல்னு ஒரு ஷாப் இருக்குது, அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணேன். குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஒரு புக் இருந்தால் போதும், மற்ற புக்ஸ் எதுவுமே நம்ம தனித்தனியாக வாங்க தேவையில்லை. அந்தளவுக்கு இந்த புக்லேயே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் 1 இயர்லேருந்து நம்ம 5 இயர்ஸ் வரைக்கும் என்னெல்லாம் டீச் பண்ணணுமோ எல்லாமே இந்த ஒரு புக்லேயே இருக்குது. ஸோ இதில் வந்து நான் எப்படி டீச் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குன்னா அதெல்லாம் என்னால் ரியலாக அவங்கக்கிட்ட காட்ட முடியும். எங்கள் வீட்லேயே மாடு வளர்க்குறோம். ஸோ மாடு, எங்கள் வீட்டில் சுற்றி நிறைய பூனை இருக்கும், பூனை இதெல்லாம் வந்து என்னால் டைரெக்டாக லைவாக அவங்கக்கிட்ட காட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து எதெல்லாம் டச் பண்ணி சென்ஸ் பண்ண முடியுமோ அந்த சென்சரி ரீஃபைன்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நான் லைவாக அவங்கள டச் பண்ண சொல்லி, ஃபீல் பண்ண சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் 3 books இருக்கிற காம்போ பேக் இது. இது வந்து நாட்ஜியோவோட லிட்டில் கிட்ஸ் ஃபர்ஸ்ட் பிக் புக் கலெக்டர்ஸ் செட் அப்படின்னு ஒரு ரேஞ்ச் ஆஃப் புக்ஸ் இருக்குது இதில். ஸோ அதில் வந்து என்கிட்ட இருக்கிறது வந்து ஸ்பேஸ், அனிமல்ஸ் அண்ட் வை. என்கிட்ட இருக்கிற புக்ஸ்லேயே வந்து இந்த புக் தான் ரொம்ப ஃபேவரட், பிகாஸ் இந்த வை அப்படிங்கிற ஐடியா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குழந்தைங்க வந்து வளர வளர ஏன் எதுக்குன்னு நிறைய கேள்வி கேட்பாங்க. அவங்களோட எல்லா கேள்விக்கும் நம்மக்கிட்ட பதில் இருக்காது. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நம்ம வந்து கூகுள் செக் பண்ணி எல்லா க்வெஷ்சன்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணிடலாம். அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு புக்கை படித்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அந்த புக்கை படிக்க சொல்லி கொடுக்கறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா நான் வந்து நிறைய புக்ஸ் படித்து வளர்ந்துருக்கேன், என்னை எங்கள் அம்மா அப்பா அப்படி தான் வளர்த்துருக்காங்க. அந்த புக் படிக்கிறதுனால நமக்கு ஒரு க்ரேசி ஃபீலிங் கிடைக்கும். அது வந்து எவ்வளோ பேருக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை எவ்வளோ பேரால் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து என்னோட அது ஸ்டாப் ஆகிடக்கூடாது, என் பையனுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கணும்னு நான் நினச்சேன். அதனால தான் இந்த மாதிரி புக்ஸ்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது. அண்ட் இந்த பர்டிகுலர் புக்கோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பிக்சர்லாம் வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. அண்ட் இந்த புக்கு வந்து ஓப்பன் பண்ணால் என் பையன் வந்து க்ளோஸ் பண்ணவே மாட்டாங்க. மாற்றி மாற்றி இந்த பேஜ் அந்த பேஜ்னு மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருப்பாங்க, ஒன்று ஒன்றா கேட்பாங்க, நானும் சொல்லி கொடுப்பேன். 2 to 3 இயர்ஸ்க்கெல்லாம் இந்த புக் கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் குழந்தைங்க டெஃபினட்டாக வளருவாங்க. மேபி அவங்க வளர வளர அவங்களோட கெப்பாசிட்டிக்கு சூட்டபிளாக நம்ம வந்து இந்த புக்ஸை வந்து யூஸ் பண்ணலாம்.
செகண்ட் புக் வந்து புக் ஆஃப் அனிமல்ஸ். இந்த புக்கோட கான்டென்ட் செக்ரிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிராஸ்லேண்ட், ஃபாரஸ்ட், டெசர்ட், ஓஷன் அண்ட் போலார் ரீஜனில் இருக்கிற அனிமல்ஸை வந்து அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த புக் வந்து அவங்க நரேட் பண்ணியிருக்கிறதே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து புக் ஆஃப் ஸ்பேஸ். இந்த புக் வந்து இந்த ஸ்டேஜில் நான் விவான்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஆனால் விவான்க்கு இதில் ஒரே ஒரு பேஜ் மட்டும் ரொம்ப பிடிக்கும். லுக்கிங் அப் ஃப்ரம் அர்த்துன்னு இந்த பேஜில் வந்து ஒரு பிக்சர் இருக்கும். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா சன் செட் ஆகும், அட் த சேம் டைம் மூன் ரைஸ் ஆகும், அந்த மாதிரி ஒரு பிக்சர் வந்து இதில் போட்டிருக்காங்க. இதை வந்து ரெகுலராக அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க. நான் வந்து அது சன் செட் ஆகுது, மூன் ரைஸ் ஆகுதுங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு இதில் ஒரு ட்ரீ இருக்குது இந்த மாதிரி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். அண்ட் நானும் மறந்துட்டாத. ஆனால் டெய்லி நாங்கள் இதை பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஒன் டே என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து ஈவினிங்கில் வந்து எப்போவுமே மொட்டமாடி கழிச்சிட்டு போய் விளையாட விடுவோம் குழந்தைய. ஒரு ஈவினிங் 6:30-7:00 வரைக்கும், எப்போ வரைக்கும் வெளிச்சம் இருக்கோ அவ்வளோ நேரம் வந்து நாங்கள் மொட்டமாடியில் தான் இருந்துட்டு தான் வருவோம் கீழே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டெய்லி சன்செட் நாங்கள் பார்ப்போம். சன்செட் ஆகும்போது சம்டைம்ஸ் வந்து ரேராக இந்த மாதிரி மூணும் அங்கே தூரத்தில் தெரியும்ல. ஸோ அது வந்து அந்தளவுக்கு கிளியராக இருக்காது, குழந்தைக்கே அந்தளவுக்கு தெரியாதுன்னு நாங்கள் நினச்சிட்டு விட்டுட்டோம். பட் ஒன் டே வந்து குழந்தையாக கூப்பிட்டு அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டு என்னை காட்டினாங்க. சன் செட் ஆகுது, சன் சொல்லிடலாம், மூன் கரெக்டாக சொல்லுவாங்க, சன் அந்தளவுக்கு வேர்டு வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண வராது. சன் கையை காட்டிட்டு அப்படின்னு காட்டிட்டு மூனை வந்து காட்டி மூன் சன் மூன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து புக் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து நம்ம ரிலேட் பண்ணிக்கணும். குழந்தைக்கு வந்து எல்லா வேர்ட்ஸும் அந்த சென்டென்ஸ் மேக்கிங் இன்னும் அந்தளவுக்கு வரல. பட் அந்த சன்னை காட்டி மூன் காட்டி இந்த ஈவெண்ட் வந்து அப்படியே அவன் புக்கில் பார்த்தது வந்து அவங்க ஞாபகப்படுத்தி என்கிட்ட புக்குன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அந்த புக்கில் இருக்கிறத அவங்க ரிமைண்ட் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ஓகே, நம்ம கரெக்டாக தான் குழந்தைய வந்து கைட் பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு எனக்கே நான் பேட் பண்ணிக்கிட்டேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நம்ம எல்லாமே சொல்லித்தர விஷயத்த வந்து ரியல் லைஃப்பில் லைவாக பார்க்கும்போது அது கூட ரிலேட்டபிளாக நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அவங்களும் லேர்ன் பண்ணிக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே வந்து ரியலிஸ்டிக்காக வேர்ல்டில் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அதை அவங்க லைவாக பார்க்கும்போது அவங்க புக்கில் பார்த்ததை ரிமைண்ட் பண்ணி ரிகலெக்ட் பண்ணிக்கிறாங்கங்கிறத வந்து நான் லைவாக அன்றைக்கி தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி புக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த புக்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதெல்லாமே வந்து நான் மஸ்ட் ஹேவ் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் உடன் டாய்ஸ். உடன் டாய்ஸில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பம்பரம். ஏன்னா இப்போ இருக்க கிட்ஸ்க்கெல்லாம் பம்பரம்னா என்னன்னே தெரியல, அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும், எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும் குழந்தைங்க அப்படிங்கிறதுனால இந்த பம்பரம் நான் வச்சுருக்கேன். இந்த பம்பரம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் தாத்தா அப்பாவோட அப்பா வந்து எங்களை பாண்டிச்சேரி அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அங்கே வந்து பீச் ரோடில் எனக்கு அண்ட் என்னோடய கசின்ஸ் 2-3 பேர் எல்லாருக்குமே சேர்த்து அழுகணுன்னு வாங்கி கொடுத்தாங்க. பட் நான் வந்து இன்னும் அதை வந்து அப்படியே வச்சுருக்கேன். ஜென்ரலாகவே என்கிட்ட திங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், நான் கொஞ்சம் பத்திரமாக வச்சுப்பேன், யூஸ் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்லாம் கிடையாது. நல்லா யூஸ் பண்ணுவேன், நல்லா விளையாடுவேன். பட் என்கிட்ட திங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், அதை சேஃபாக எடுத்து செக்யூர்டாக வச்சுருவேன் நான். ஸோ அந்த மாதிரிங்கிறதுனால இவ்வளோ இயர்ஸாக என்கிட்ட அது இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு 10-pin போலிங் செட் வச்சுருக்கேன். இது வந்து ஷுமி டாய்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் வருது. குவாலிட்டி சூப்பராக இருக்குது, கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அது மட்டும் தான் ப்ராப்ளம், மற்றபடி நல்ல ஸ்டர்டியாக இருக்குது. இது வந்து விவானுக்கு நான் அப்படியே அந்த கேமோட ரூல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பாலை விவான்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் உட்கார சொல்லிடுவேன். நான் எந்த கலரை வந்து சொல்கிறனோ அந்த கலர் கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டாக பால் பண்ணுறாங்களான்னு பார்ப்பேன். அவ்வளவுதான். சம்டைம்ஸ் பண்ணுவாங்க, எல்லோவுக்கு பண்ணுவாங்க, ப்ளூக்கு பண்ணுவாங்க, ரெட்டுக்கு பண்ணுவாங்க, மற்ற கலர்ஸ்க்கெல்லாம் வந்து அவ்வளோ எக்ஸாக்டாக செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட்டாக வந்து போர்ட்ஸ் அண்ட் பசில் கேம்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் போர்ட் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்க்கு உள்ளது. இதில் எல்லா நம்பர்ஸுமே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எல்லா நம்பர்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நம்பர்ஸோட ஆர்டர்ஸ்லேயே வந்துட்டு ஒரு ஒரு நம்பராக கொடுப்பேன். கொடுத்துட்டு விவான் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ண சொல்லுவேன். ஸோ அவங்க வந்து அவங்களா செய்கிறாங்களான்னு செக் பண்ணுவேன். செஞ்சாங்கன்னா விட்டுருவேன். சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து அவங்க உல்டாவாக பிடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நான் அதை வந்து கைட் பண்ணுவேன். செகண்ட் போர்டு வந்து ஒரு ஸ்கூல் தீமில் உள்ளது. இதில் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே அந்த போர்டிலையும் ப்ரிண்ட் ஆகியிருக்கும். ஸோ இது வந்து அந்த நம்பர்ஸ் லெவலை விட இது கொஞ்சம் ஈஸியான லெவல் இந்த ஆக்டிவிட்டி.
ஸோ விவான்க்கு வந்து இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. ஏன்னா மேட்ச் பண்ணுற மாதிரி தானே இருக்கும், போர்டு எங்கே இருக்குன்னு கேட்டால் கரெக்டாக போர்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. எப்போயாவது ரேராக ரூலர் மட்டும் தப்பாயிடும். ஸோ அதை வந்து நான் எதுவுமே கைட் பண்ண மாட்டேன், எங்கே இருக்குது நல்லா ஒரு டைம் செக் பண்ணுங்கன்னு சொன்னேன்னா அவங்களே கம்ப்ளீட்டாக அந்த போர்டை ஃபுல்லாக பார்த்துட்டு ரூலர் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இருக்கிறதே ஈஸியான ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி தான், ஏன்னா மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால. ஸோ இந்த லெவல் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது, ஆனால் நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. இப்போதைக்கு 2 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ 2 இயர்ஸ்க்கு வந்து அந்த நம்பர்ஸ் வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த கட் அவுட்ஸ் வந்து கரெக்டாக அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண வரல இன்னும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பசில் ஆக்டிவிட்டி. இது வந்து ஒரு ஒரு குழந்தைக்கும் சேஞ்ச் ஆகும். சில குழந்தைங்க இந்த 9 பீசஸ் இருக்கிறது வந்து ஈஸியாக ஃபில் பண்ணுவாங்க, குவிக்காக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. சில குழந்தைங்களுக்கு இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். விவானுக்கு வந்து 6 பீசஸ் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, 3 பீசஸ் வந்து எப்போவுமே ஏதாவது மிஸ்மேட்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ எப்போவுமே 6 பீசஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்துடும் ஆல்மோஸ்ட். அண்ட் இந்த பசில் ஆக்டிவிட்டியும் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சில குழந்தைங்க இந்த 9 பீசஸை வந்து குயிக்காகவே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, சில குழந்தைங்களுக்கு கைடன்ஸோடு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சில குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம குழந்தைங்களை பற்றி நமக்கு ரஃபாக ஒரு ஐடியா இருக்கும்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பசில் சைஸ் சூஸ் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது 4 பீசஸ் 6 பீசஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவங்க அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு கூட நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கலாம். போர்டு அண்ட் பசில் ஆக்டிவிட்டீஸ் அவ்வளவு தான் என்கிட்ட இருக்குது. லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃபிஷிங் கிட் வச்சுருக்கேன். இது வந்து ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் விவான் வந்து 1.5 இயர்ஸ் இருக்கும்போதே இது நான் வாங்கிட்டேன். 2 இயர்ஸ் பேபிஸ்க்குலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான லெவல் தான். ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க. 1.5 to 2 இயர்ஸ் இருக்கிற பேபிஸ்க்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். So yeah guys, that's it for today. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I will see you next Friday. Until then, stay tuned and take care. Bye bye.